எடுத்துக்கொண்ட தலைப்பு அக்பரது சமயக் கொள்கை. அக்பரது சமயக் கொள்கையை சொல்வதற்கு முன்னர் அதை பற்றிய ஒரு சிறு முன்னுரை கொடுக்க வேண்டும். அக்பர் ஒரு புதிய சமய கொள்கையை உருவாக்கினார். அந்த புதிய சமய கொள்கை தீனிலாகி என்று அழைக்கப்பட்டது. தீனிலாகி என்பதன் பொருள் தெய்வீக சமயம் அல்லது இறை உரிமை கோட்பாடு என்பதாகும். பல்வேறு சமயங்களினுடைய நல்ல கருத்துக்களை ஒன்றாக இணைத்து ஒரு புதிய சமய கொள்கையை அக்பர் உருவாக்கினார். இந்த புதிய சமய கொள்கையின் மூலம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கலாச்சார இணைவை ஏற்படுத்த முடியும், அவர்களுக்கு இடையே இந்த புதிய சமய கொள்கை ஒரு பாலமாக திகழும் என்று கருதியதே இதற்கான முழு காரணமாகும். இந்த புதிய கொள்கை உருவாக்குவதற்கான பல்வேறு காரணங்கள் யாவை? முதலாவது, இயற்கையான சமய சகிப்பு தொன்மை கொண்ட குணநலனே முதலாவது காரணமாகும். அக்பர் இயற்கையாகவே சமய சகிப்பு தன்மை கொண்ட குணநலன் உள்ளவராக காணப்பட்டார். அவர் பிறந்தது அமர்கோட் என்ற ராஜபுத்திர கோட்டையில். ஆகவே பிறப்பிலிருந்து இந்துக்கள் நம்பிக்கை உரியவர்கள் உண்டு என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்த ஒன்று. ஆகவே இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக, அவரிடையே ஒரு கலாச்சார இணைவை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அங்கமாக இந்த புதிய கொள்கை அமைய வேண்டும் என்று கருதி இந்த சமய சகிப்புத்தன்மை கொண்ட அக்பர் ஒரு புதிய கொள்கையை உருவாக்கினார். இந்த புதிய கொள்கை உருவாக்குவதற்கு அவரது இயற்கையான சமய சகிப்புத்தன்மை கொண்ட குணநலனே ஒரு காரணமாகும். இரண்டாவது, இந்த புதிய கொள்கையை உருவாக்குவதற்கு இரண்டாவது காரணம் அவரது தாயினுடைய வளர்ப்பு. முகலாயர்கள் அனைவருமே சன்னி சமய பிரிவை சார்ந்தவர்கள். சன்னி சியா என்ற இரு பிரிவினர் காணப்பட்டனர். ஆனால் அவருடைய தாயார் ஒரு சியா பிரிவை சார்ந்தவர். ஆனால் முகலாயர்கள் அனைவருமே சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். தந்தை வழியே அவருடைய மரபாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பிலிருந்து, அவளது அன்பிலிருந்து இவர் உணர்ந்த ஒன்று, சன்னி சியா என்ற வேற்றுமை பாராட்டாமல் அவர்களிடையே ஒரு கலாச்சார உணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவர்களிடையே ஒரு இணைவை தோற்றுவிக்க வேண்டும் என்று கருதியதே இரண்டாவது இந்த சமய கொள்கையை உருவாக்குவதற்கான காரணியாக செயல்பட்டது. மூன்றாவது, அக்பர் இந்த புதிய கொள்கையை உருவாக்குவதற்கு மூன்றாவது காரணியாக செயல்பட்டது அவரது ஆசானுடைய நல் அறிவுரை. அவருடைய ஆசான் மூலமாக அக்பர் உணர்ந்த ஒன்று ஒற்றுமையினால் வலிமை என்ற அரசியல் தத்துவமாகும். ஒற்றுமையினால் வலிமை என்ற அரசியல் தத்துவத்தை உணர்ந்த அக்பர் தன்னுடைய ஆசானினால் அனைவர்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு கலாச்சார இணைவிற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு புதிய சமயத்தை உருவாக்க வேண்டும் என்பதே. ஆகவே அக்பருடைய இந்த புதிய கொள்கைக்கு அவருடைய ஆசானுடைய நல் அறிவுரையும் ஒரு காரணியாக செயல்பட்டது. அக்பர் இந்த புதிய சமய கொள்கையை உருவாக்குவதற்கான நான்காவது காரணி பதேபூர் சிக்ரி என்ற இடத்தில் கட்டிய இபாதத் கானா என்ற விவாத மன்றமாகும். இவர் பதேபூர் சிக்ரி என்ற இடத்தில் ஒரு விவாத மன்றத்தை கட்டுவித்தார். இந்த விவாத மன்றத்திற்கு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து பல்வேறு சமய தலைவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். கோவாவிலிருந்து கிறித்துவ பாதிரியார்கள் வரவழைக்கப்பட்டனர். உலேமாக்கள், மௌல்வீகள் ஆகியோர் வரவழைக்கப்பட்டனர். இந்து பண்டிதர்கள் வரவழைக்கப்பட்டனர். சமண சமய துறவிகள் வரவழைக்கப்பட்டனர். சௌராஷ்டிர சமய தலைவர்கள் வரவழைக்கப்பட்டனர். இந்த சமய தலைவர்கள் இந்த விவாத மன்றத்தில் அவரவர் தங்களுடைய சமயமே மிக சிறந்த சமயம் என்று விவாதங்களை மேற்கொண்டார்கள். இந்த விவாதங்களின் பொழுது ஒவ்வொரு சமயத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை அறிவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை அக்பருக்கு ஏற்படுத்தியது. இந்த விவாதத்தின் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக்கொண்டாலும், அவரவர் தங்களுடைய சமயத்தினுடைய மிக நல்ல கருத்துக்களை எடுத்து விவாதம் செய்தார்கள். இந்த விவாதங்களினால் பல்வேறு சமயங்களுடைய நல்ல கருத்துக்களை ஒன்றாக திரட்டி பல்வேறு சமயத்தவர்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த தீனிலாகி என்ற புதிய கொள்கை அமையும் என கருதி இந்த புதிய கொள்கையை அக்பர் உருவாக்கினார். பல்வேறு சமயங்களுடைய நல்ல கருத்துக்களை ஒன்றாக திரட்டி ஒரு புதிய கொள்கையை
உருவாக்குவதற்கு இந்த விவாத மன்றம், அந்த விவாத மன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதம் மிக சிறப்பாக செயல்பட்டது. ஐந்தாவது மிக முக்கியமான காரணி அக்பருடைய சமய இலக்கிய சேகரிப்பு. அக்பர் பல்வேறு சமயத்தை சார்ந்த பல்வேறு சமய இலக்கியங்களை சேகரித்தார். அந்த இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய அவை புலவர்கள், தன்னுடைய ஆதரவு பெற்ற கல்விமான்கள் மூலமாக அந்த கருத்துக்களை திரட்டினார். அக்பர் பல்வேறு சமய இலக்கியங்களை சேகரித்தார். அந்த சமய இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை சான்றோர்கள், கல்விமான்கள் மூலமாக திரட்டினார். ஒவ்வொரு இலக்கியத்திலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு அவர் சேகரித்த சமய இலக்கியங்களே மிக முக்கியமான காரணியாக செயல்பட்டது. மேற்கூறிய காரணிகளே அக்பர் ஒரு புதிய சமய கொள்கையை உருவாக்குவதற்கான காரணிகளாக செயல்பட்டது. இரண்டாவது மிக முக்கியமான பிரிவு இந்த புதிய சமய கொள்கையின் தத்துவ கருத்துக்கள். முதலாவது கடவுள் ஒருவரே. கடவுள் ஒருவரே என்ற ஒரு தத்துவ கருத்து இஸ்லாம் சமயத்தில் இருந்தும் கிறிஸ்துவ சமயத்தில் இருந்தும் அக்பரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்து. இரண்டாவது கருத்து அரசன் ஆண்டவனுடைய பிரதிநிதி. அரசனை காண வரும்பொழுது தலைப்பாகை அவிழ்த்து வணக்கம் செலுத்த வேண்டும் என்பது இரண்டாவது கருத்தாக செயல்பட்டது. அக்பர் தன்னை ஒரு மிக சிறந்த அரசியல்வாதியாக, ஒரு மிக சிறந்த பேரரசனாக மட்டும் இல்லாமல் தான் ஒரு மிக சிறந்த சமய தலைவராகவும் வாழ வேண்டும் என்று கருதினான். ஆகவே சமயத்திலும் தன்னுடைய ஆதிக்கம் வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டாவது கருத்து அவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது பிறந்த நாளில் விருந்து கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்து. இந்த கருத்து மூன்றாவது கருத்தாக இடம்பெற்றது. இறந்த நாளில் தானம் கொடுக்க வேண்டும் என்பது இந்து சமயத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்து. ஆகவே பிறந்த நாளில் விருந்து கொடுக்க வேண்டும், இறந்த நாளில் தானம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது புலால் உண்ணக்கூடாது என்பது. மனிதன் தன்னுடைய மேன்மைக்காக விலங்குகளை பலியிடுவதோ அல்லது அனைத்து உயிர்களையும் தங்களைப் போல பாவிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய சமண சமயத்தினுடைய கொள்கையே இது. ஆகவே புலால் உண்ணக்கூடாது என்ற கருத்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக இடம்பெற்றது குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு கர்ம வினையில் நம்பிக்கை என்பது இந்து சமயத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்து. கர்ம வினையில் நம்பிக்கை, அதாவது இப்பிறவில் செய்யக்கூடிய தீமைகள் அடுத்த பிறவில் தொடரும். ஆகவே கர்ம வினையில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள். இந்து சமயத்தினுடைய இந்த நல்ல கருத்து இந்த புதிய கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேற்கூறியவையே இந்த புதிய சமய கருத்துக்களாகும். கடவுள் ஒருவரே, அரசன் ஆண்டவனுடைய பிரதிநிதி, பிறந்த நாளில் விருந்து கொடுக்க வேண்டும், இறந்த நாளில் தானம் கொடுக்க வேண்டும், புலால் உண்ணக்கூடாது, குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு திருமணம், கர்ம வினையில் நம்பிக்கை போன்றவையே இதனுடைய தத்துவ கருத்துக்களாக செயல்பட்டனர். இவ்வாறு பல்வேறு சமயங்களினுடைய நல்ல கருத்துக்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய கொள்கையை அக்பர் உருவாக்கினார். இந்த கொள்கையே தீன் இலாஹி என்று அழைக்கப்பட்டது, அல்லது தெய்வீக சமயம் என்பதாகும். மூன்றாவது இந்த சமயம் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்கள். இந்த தலைப்பை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பொதுவான காரணி. பொதுவான காரணியில் மூன்று தலைப்பின் கீழ் பிரிக்கப்படுகிறது. முதலாவது கட்டாயமின்மை, இரண்டாவது வழிபாட்டு மன்றமின்மை, மூன்றாவது மறைநூல் இன்மை. முதலாவது கட்டாயமின்மை. அக்பர் சமய சகிப்பு தன்மை கொண்டவர் மட்டுமல்ல, இந்த புதிய கொள்கையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய மனப்போக்கு உடையவராக இல்லை. ஆகவே இந்த சமயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாத காரணத்தினால் அவருடைய மிக நெருங்கிய நண்பர்கள், அவருடைய உயர் அலுவலர்கள் கூட இந்த சமய கொள்கையை கடைபிடிக்கவில்லை. ஆகவே இது வீழ்ச்சி அடைவதற்கு பொதுவான காரணங்களில் இதுவே முதலாவது காரணமாக செயல்பட்டது. இதற்கு உதாரணம் அக்பருடைய மிக சிறந்த அலுவலர்கள் ராஜா பகவந்தாஸ், ராஜா பீர்பால், ராஜா தோடர்மால் போன்றவர்கள். இவர்களே இந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை. ஆகவே இந்த கொள்கை வீழ்ச்சி அடைவதற்கான பொதுவான காரணங்களில் முதலாவதாக இது இடம்பெற்றது. இரண்டாவது வழிபாட்டு மன்றமின்மை. மனிதன் தன்னுடைய மன உளைச்சல் இருந்து விடுபட வேண்டும் என்றால், அல்லது தன்னுடைய வேண்டுதலை பெற வேண்டும் என்றால், அவன் ஏதாவது ஒரு வழிபாட்டு மன்றத்தை நாடுகிறான். இந்து சமயத்தினுடைய பல்வேறு கோவில்கள்,
இஸ்லாம் சமயத்தினுடைய மசூதிகள், இஸ்லாம் சமயத்தினுடைய பள்ளிவாசல்கள், கிறிஸ்துவ சமயத்தினுடைய தேவாலயங்கள் ஆகியன மக்களுடைய மன உணர்வுகளில், மக்களுடைய மன உளைச்சலில் இருந்து விடுபடுவதற்கு மிக சிறந்த ஒன்றாக செயல்படுகிறது. இது போன்று ஒரு வழிபாட்டு மன்றம் அல்லது கோவில், தேவாலயம் அல்லது பள்ளிவாசல்கள் இல்லாதது மிகப்பெரிய குறையாகும். ஆகவே இந்த சமயம் வீழ்ச்சி அடைவதற்கு வழிபாட்டு மன்றம் இன்மை ஒரு காரணமாக அமைந்துள்ளது. மூன்றாவது, மறைநூல் இல்லை. மறைநூல் என்பது மனிதன் தன்னுடைய மன உளைச்சலில் இருந்து விடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணியாகும். ஏதாவது ஒரு மன உளைச்சலோ, அவனுக்கு ஏதாவது ஒரு குறையோ இருந்தால், அந்த குறையிலிருந்து அல்லது தன்னுடைய வேண்டுதலை பெறுவதற்கு அந்த மறைநூலை அவன் நாடுகிறான். இது போன்ற ஒரு மறைநூல் தீனிலாகி என்ற ஒரு புதிய கொள்கைக்கு உருவாக்கப்படவில்லை. ஆகவே இந்த கொள்கை வீழ்ச்சி அடைவதற்கு பொதுவான காரணிகளில் மூன்றாவது காரணியாக இந்த மறைநூல் இன்மை ஒரு காரணியாக செயல்பட்டது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு, இந்த கொள்கையை இந்துக்கள் பின்பற்றப்படாமைக்கான காரணங்கள். இந்த கொள்கை வீழ்ச்சியடைவதற்கான காரணங்களில் இரண்டாவது தலைப்பு, அக்காலத்தில் வாழ்ந்த பெரும்பாலான இந்துக்களில் இந்துக்கள் பின்பற்றப்படாமைக்கான காரணியும் ஒன்றாகும். ஏன் இந்துக்கள் இதை பின்பற்றவில்லை? முதலாவது, இந்த கொள்கை பாலிய விவாகம் அல்லது இளவயது திருமணத்தை தடை செய்தது. இரண்டாவது, விதவை மறுமணத்தை ஊக்குவித்தது. இது இரண்டுமே வைதீக போக்குடைய இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இடைக்காலத்தில் வைதீக போக்குடைய இந்துக்கள் கடைபிடித்த மூட பழக்க வழக்கங்களில் ஒன்று பாலிய விவாகம். குழந்தை பிறந்த உடனேயே உன்னுடைய மகனுக்கு என்னுடைய மகள் என்று இருவருக்கும் இடையே திருமண உறவு ஏற்படுத்தி கொள்வது இயல்பு. இது போன்ற ஒரு இளவயது திருமணம் அக்காலத்தில் இந்துக்களுடைய சமூகத்தில் புறையோடி கிடந்த ஒரு மூட பழக்க வழக்கமாக காணப்பட்டது. இந்த மூட பழக்க வழக்கத்தில் இருந்து அவர்கள் விடுபட விரும்பவில்லை. ஆகவே இந்துக்கள் பாலிய விவாகத்தை தடை செய்த இந்த கொள்கையை பின்பற்றவில்லை. இரண்டாவது, விதவை மறுமணத்தை தடை செய்ததும் வைதீக போக்குடைய இந்துக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அக்காலத்தில் வைதீக போக்குடைய இந்துக்கள் கணவன் இறந்ததற்கு பிறகு மனைவி வாழ்வதே பாவம் என்று கருதினார்கள். ஆகவே விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த கொள்கையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. விதவை மறுமணத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த கொள்கை கடைபிடிப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே இந்த சமயம் இந்துக்களால் பின்பற்றப்படாமல் வீழ்ச்சியை தழுவியது. இதுபோன்று இந்த புதிய கொள்கை இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கப்படாததற்கான காரணிகள் யாவை? இஸ்லாமியர்கள் இந்த புதிய கொள்கையை கடைபிடிக்காததற்கான காரணிகள் பல்வேறு காரணிகளாகும். ஒன்று, விரதங்களை தடை செய்தது. 30 நாட்கள் விரதங்கள் இருந்து அந்த விரதங்களுடைய முடிவில் இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய மிக சிறந்த ஒரு பண்டிகை ரமலான் பண்டிகையாகும். இந்த விரதங்கள் அல்லது நோன்புகள் இந்த புதிய கொள்கையினால் தடை செய்யப்பட்டது. இந்த விரதங்கள் தடை செய்ததும் ரமலான் பண்டிகையை ரத்து செய்ததையும் இஸ்லாமியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது. ஆகவே அவர்கள் இந்த புதிய கொள்கையை கடைபிடிக்க விரும்பவில்லை. மேலும் முகமதுனுடைய பெயர் சூட்டுவது சமூகத்தில் தடை செய்யப்பட்டது. அக்காலத்தில் அரபி மொழி கற்கக்கூடிய பாடசாலைகளாக பள்ளிவாசல்கள் விளங்கின. இந்த அரபி மொழி கற்பதும் தடை செய்யப்பட்டது. ஆகவே முகமதுனுடைய பெயர் சூட்டுவதும் அரபி மொழி கற்பதும் தடை செய்யப்பட்டதை இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆகவே அவர்கள் முன்வந்து இந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை. அக்காலத்தில் புனித யாத்திரை செல்வது ஒரு வழக்கமாக இருந்தது. மக்கா, மதினா போன்ற இடங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டார்கள். இந்த புனித யாத்திரையும் இந்த புதிய கொள்கையினால் தடை செய்யப்பட்டது. இந்த தடை செய்யப்பட்டதை இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆகவே இந்த கொள்கையை அவர்கள் கடைபிடிக்க முன்வரவில்லை. மேலும் இஸ்லாம் சமய தலைவர்கள் இந்த புதிய கொள்கையினால் தங்களுடைய அதிகாரம் இழந்த நிலையை இது ஏற்படுத்துகிறது. ஆகவே தங்களுடைய அதிகாரத்தை இழக்க அவர்கள் விரும்பவில்லை. தங்களுடைய அதிகாரத்தை இழக்கக்கூடிய இந்த புதிய கொள்கையை கடைபிடிக்குமாறு மக்களுக்கு அவர்கள் எவ்விதமான ஊக்கமும் அளிக்கவில்லை. இந்த சமய கொள்கை வீழ்ச்சியடைவதற்கு இதுவே ஒரு மிக முக்கியமான காரணியாக இருந்தது. ஆக இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கப்படாததற்கான காரணம், விரதங்கள் தடை செய்யப்பட்டது, ரமலான் பண்டிகை தடை செய்யப்பட்டது, முகமது பெயர் சூட்டப்பட்டது தடை செய்யப்பட்டது, அரபி மொழி கற்பது தடை செய்யப்பட்டது, பள்ளிவாசல்கள் குதிரை லாயங்களாக மாற்றப்பட்டது.
மக்கா மதினா போன்ற புனித யாத்திரை செல்வது தடை செய்யப்பட்டது. மேற்கூறிய காரணங்களால் இந்த சமயம் வீழ்ச்சியை தழுவியது. I am going to lecture Indus Valley Civilization. It gives me a great pleasure to deliver a lecture on Indus Valley Civilization. Although it is not a new topic, it has attracted the attention of several historians through the ages. I am quite sure that this will go a long way for the DD students to understand Indus Valley Civilization. Till the beginning of the 20th century, it was believed that the Aryan civilization was the oldest civilization in India. In 1922, archaeological excavations were carried out at Mohenjo-daro and at Harappa by R.D. Banerjee and Dayaram Sahani respectively. The excavations have clearly shown that even before the advent of the Aryans, an advanced civilization found in India. The planned city, wide and straight streets, palatial houses and covered drainage system clearly proves that they were non-Aryan, pre-Aryan, early Indian civilization. The archaeological excavations have taken back the antiquity to 3000 BC. It is a turning point in Indian history. Now India ranks with Egypt, Babylon and Assyria as a center of ancient civilization. Subsequently, excavations were also carried out at many places. It covered a much wider area. It extended from Jammu in the north to Narmada in the south, Balochistan in the west to Meerut in the northeast. Therefore, some writers continue to call it as Indus Valley Civilization, while others prefer to call it as Harappan culture. This was primarily because the recent sites are not covered by the river Indus and its tributaries. Moreover, the objects found at recent sites are not similar to those found at Harappa. The next important factor of this civilization is the age of the civilization. There is no unanimity among the scholars regarding the age of the civilization. According to Sir John Marshall, who wrote three bulky volumes on Indus Valley Civilization, the civilization flourished from 3250 BC to 2750 BC, whereas other historians place to even earliest periods. It is also determined by Rig Veda. Rig Veda was composed by about 1500 BC. It makes mention that the Aryans had to fight against the people who lived in walled cities. The Indus Valley people may be the same person who are mentioned in the Rig Veda. The excavations clearly proves that they lived in cities. The cities were covered by a mud wall known as a citadel. Moreover, it is also confirmed by the fact that a large number of skeletons have been found and crowded together. It clearly proves that they were slaughtered or murdered by the raiders. This massacre of these people took place at the hands of Aryans. It coincided the view of Mortimer Wheeler. Therefore, Mortimer Wheeler states that the civilization flourished from 2500 to 1500 BC. Anyhow, the most accepted view is that the civilization flourished from 2300 BC to 1700 BC. There are several salient features in this civilization.
The first one is a city. The city was big and beautiful. It was a design according to a set plan. The city was covered with a mud wall known as a citadel. It is 40 feet height and on its top it is 20 feet width. There are entrances on four sides to enter into the city. The city was designed according to town planning. The next one is streets. Streets were wide and straight. It is running as far as half a mile. The width varied from 9 to 34 feet. It was laid out according to a set plan. The main street running from north to south. Moreover, there were also lanes in this city. There were also lamp posts at regular intervals. The next important salient feature is the dwelling houses. Before going to discuss the dwelling houses, it is worthwhile to know the bricks used by these people. The Indus Valley people used three kinds of bricks. First one is burnt bricks. The second one is sun-dried bricks. The third one is wedge-shaped bricks. They used three kinds of bricks. They built their buildings by burnt bricks. Wedge-shaped bricks were used for the construction of wells and the corners of the wall. Usually, they used sun-dried bricks for their foundation. The houses were built on the lanes. The main door was placed on the side of the lanes. Next to the main door, there was an open courtyard. The rooms were arranged around the open courtyard. It clearly proves that they lived with proper ventilation. Moreover, each house had a bathroom, kitchen, well and a drainage system. The house drain was connected with the street drain. It clearly proves that they lived with proper sanitation. The roof was made of wood. Houses had two or three stories. The upper stories were reached by wooden staircases. The next important unique feature of this civilization is covered drainage system. The street drain was covered by loose bricks which could be easily removed for cleaning. The house drain was connected with the street drain. The sewage water was discharged through this street drain. The street drain was connected with the river Indus. It clearly proves that they lived with proper sanitation. The next important salient feature is great bath. The Indus Valley people were fond of taking bath. It clearly proves by the discovery of Great Bath at Mohenjo-Daro. It is 180 feet length and 108 feet width. It was covered by a mud wall. The total height of the wall is 8 feet. There are 6 entrances to enter into the bath. The Great Bath consists of an open quadrangle. The swimming pool occupies the center of the quadrangle. The swimming pool is 39 feet length and 23 feet width and 8 feet depth. The flooring of the bath was filled with pitman, a white clay. The raised platform was reached by flight of steps. There were also rooms on two sides. They might have used this room for changing their dresses. There were also galleries on two sides. Perhaps they might have conducted water sports. The next important salient feature is granary. The granary is rectangular in shape. It is 168 feet length and 135 feet width. It is intersected with two blocks with a gap of 23 feet. Perhaps they might have used this gap for loading and unloading purpose. Moreover, there were also rooms on two sides. The rooms clearly indicates that they might have stored variety of food grains, cotton and other merchandise, or they used this granary as public granary. In 1922, archaeological excavations were carried out at Mohenjo-Daro and Harappa. The excavations have clearly shown that they were non-Aryan, pre-Aryan, early Indian civilization. It was an urban civilization. The planned city, wide and straight street, the covered drainage system and palatial houses clearly proves that they were non-Aryan, pre-Aryan or early Indian civilization.
Moreover, the city was designed according to town planning. It was covered by a mud wall known as a citadel. The next important salient feature is streets. Streets were wide and straight. It is running as far as half a mile. The width varied from 9 to 34 feet. The next important salient feature is dwelling houses. Houses were built on the lanes. The main door was placed on the side of the lanes. Next to the main door, there was a open courtyard. The rooms were arranged around the open courtyard. Each house had a bathroom, kitchen, well, and a drainage system. The roof was made of wood. Houses had one or two stories. The next important unique feature of this civilization was covered drainage system. The street drain was covered with loose bricks which could be easily removed for cleaning. House drain was connected with a street drain. Street drain was connected with the river Indus. Sewage water was discharged through this street drain. It clearly proves that they lived with proper sanitation. Next important salient feature is a great bath. The Indus Valley people were fond of taking bath. It is proved by the discovery of great bath. The next important building of the Indus Valley civilization is public granary. Public granary were utilized by these people. They might have stored their food grains in the public granary. Moreover, there were many rooms on two sides. It clearly indicates that they might have stored variety of food grains, cotton and other merchandise. The next important factor is social life. The first one is society. The society was cosmopolitan in character. It composed of people of various races. The second one, food. They were largely vegetarian. Their main food consists of wheat, barley, dates, fruits and vegetables. They also took fish, animal flesh. It is evident from the discovery of several half-burned bones. The next important factor is occupation. They were divided into several classes such as administrators, officials, priests, traders, craftsmen, landlords and peasants. The next important factor is dress. Large number of spindles made of pottery indicate the use of cotton clothes in addition to woolen fabrics. The discovery of needles state that they knew the art of stitching of clothes. The next important factor is ornaments. Ornaments were used by both men and women. They were quite fashion conscious. They used various types of ornaments. These ornaments were made of gold, silver, copper and bronze. The common ornaments were nose studs, earrings, necklace, armlets, bangles and finger rings. Their ornaments were decorated with lapis lazuli or precious stones. The discovery of ivory combs, razors, bronze mirrors prove that they knew about the art of hairstyling. A number of toilet jars made of ivory, metal and pottery have been discovered. It suggests that they used face powder and lipsticks. The next important factor is amusements. They took keen interest in amusements. Dice playing was the most common one. People also took delight in hunting. It is evident by the seals. Fishing was another source of amusement for them. People also maintained birds. They also took delight in music and dancing. It is confirmed by the discovery of a bronze dancing girl image. The next important factor is religious life of the people. As regards the religion, no religious structural monuments have been discovered so far. A notable feature was they did not construct any temples. Based on the seals, both iconic and anagonic cults were existed side by side. The principal deity was Mother Goddess. Moreover, male deity was also worshipped by them.
depicting a male deity with three faces sitting on a pedestal in a yogi posture surrounded by several animals. The deity is considered to be the prototype of Lord Shiva, the savior of animals. Linga worship, animal worship and tree worship were also known to them. The next important factor is economic life. Though they were urbanized, they attached great importance to agriculture. The discovery of furrows show that they fluffed their fields. They used wooden fluffs. They produced sufficient food grains. The common crops were wheat, barley, peas and rice. For the storage of food grains, huge granaries were erected. They knew about cotton cultivation. It is evident from the fact that Greeks gave it the name of Sindhon, derived from Sindh. Trade and industry. Trade and industry also flourished during this period. A large number of bronze goods suggest that bronze smiths were existed in the society. Another notable industry was weaving. Bricklaying was also known to them. Pot making also known to them. It was made with the use of wheel. Mohenjo-daro was a great trade center. Both internal and external trade were carried. The presence of precious and semi-precious stones indicate the trade relations between various regions. They also carried on trade with Mesopotamia. It is confirmed by the presence of several common objects. They knew weights and measures. The next important feature is art and architecture. Most of the structures are lack of ornamentation. It suggests that they were utilitarian, but the seals were more artistic creations. About 200 seals have been discovered. In addition to these seals, we have come across large number of terracottas. It represents birds, dogs, sheep, monkeys, men and women. The terracottas are less sophisticated. They also produce beautiful images of metal. It is evident from a dancing girl image. The dancing girl statue of bronze and the beard man statue of stone were the best examples for their artistic skills. Script. They knew the art of writing. It has not been deciphered so far. They used a form of pictorial writings. Attempts are being made to decipher the scripts. The last factor of this civilization is decline of the civilization. Scholars have suggested several causes for the decline of the Indus Valley civilization. Scholars have suggested several causes for the decline of the Indus Valley civilization. First one, change in climate. Due to the change in climate, the area lost its fertility. Therefore, they were compelled to move other places. The second one, over cultivation and poor irrigation. Due to over cultivation and inadequate maintenance of the irrigation system, the area suffered a progressive decay. Therefore, they were moved to other places. Third one, deforestation. Constant use of firewood for brick manufacture, the rainfall began to decrease. It resulted crops failure. This inhospitable environment must have compelled them to evacuate from there and to settle down elsewhere. The fourth one is floods. The change of course by river Indus by flood adversely affected the fertility of the soil. It became tract of sand. It resulted crops failure. They were moved somewhere else. The next one is natural calamities. Earthquakes and cyclones also responsible for the destruction of Indus Valley civilization. The next one is contagious diseases. The civilization might have been destroyed due to chronic diseases. It confirms by the fact that large number of skeletons are found in one place. The last one is Aryan invasion. Mortimer Wheeler states that the Aryans destroyed the Indus settlements. Skull injuries in the skeletons indicate the use of sharp and heavy weapons by the invaders.
It had also been corroborated by the Rig Veda. It refers the conflict between Aryans and non-Aryans. Summary of this lecture. In 1922, archaeological excavations were carried out at Mohenjo-daro and Harappa. The excavations have clearly shown that they were non-Aryan, pre-Aryan, early Indian civilization. It was an urban civilization. The planned city, wide and straight street, the covered drainage system and palatial houses clearly proves that they were non-Aryan, pre-Aryan or early Indian civilization. Moreover, the city was designed according to town planning. It was covered by a mud wall known as a citadel. The next important salient feature is streets. Streets were wide and straight. It is running as far as half a mile. The width varied from 9 to 34 feet. The next important salient feature is dwelling houses. Houses were built on the lanes. The main door was placed on the side of the lanes. Next to the main door, there was an open courtyard. The rooms were arranged around the open courtyard. Each house had a bathroom, kitchen, well and a drainage system. The roof was made of wood. Houses had one or two stories. The next important unique feature of this civilization was covered drainage system. The street drain was covered with loose bricks which could be easily removed for cleaning. House drain was connected with the street drain. Street drain was connected with the river Indus. Sewage water was discharged through this street drain. It clearly proves that they lived with proper sanitation. Next important salient feature is a great bath. The Indus Valley people were fond of taking bath. It is proved by the discovery of great bath. The next important building of the Indus Valley civilization is public granary. Public granary were utilized by these people. They might have stored their food grains in the public granary. Moreover, there were many rooms on two sides. It clearly indicates that they might have stored variety of food grains, cotton and other merchandise.